பார்த்து பண்ணிருக்கோம். மேல வந்து சாதிக்கணுமா சாதிக்கணுமாம்பா, இதுக்காக சாதிச்சு வந்து இந்த குழந்தை உட்காந்து அனுமதி இல்லாமல் சட்ட வரம்புகளை மீறி இந்த மாதிரி விளம்பர கட்டிகளையோ வாழ்த்து கட்டிகளையோ வைக்க கூடாது என்று ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் திரும்ப திரும்ப பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு விளம்பர தட்டிகள் தமிழ்நாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டு அது சார்ந்த விளம்பர தட்டி சரிந்து விழுந்ததினாலே ஒரு சுபஸ்ரீ என்கிற ஒரு இளம் பொறியாளர் இன்றைக்கு எழுந்திருக்கிற ஒரு மோசமான சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இதுவரையிலே இந்த மாதிரி தட்டிகள் சரிந்து விழுந்ததிலே மட்டும் தமிழ்நாட்டில் 34 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஆடம்பர விழாவுக்கு 34 விழாவுக்கு 34 உயிர்கள் விலைமதிப்பில்லாத உயிர்கள் பலியாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு துயரமானது என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுபஸ்ரீனுடைய தாயும் தந்தையாரும் தன்னுடைய ஒரே பெண்ணை பறிகொடுத்து இன்றைக்கு கதறிக்கு நிற்கிற அவருக்கு நம்மால் எவ்வளவு சொன்னாலும் ஆறுதல் செய்ய முடியாது, நமக்கே ஆறுதல் தேர்த்து கொள்ள முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எதனால் இந்த சம்பவம் என்பதை தமிழகம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை எல்லாம் காலிலே காதிலே போட்டுக் கொள்ளாமல் அரசு அதிகாரிகள் ஒரு முறைப்படி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதிலேயும் ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் எந்த சட்ட வரம்புகளையும் மதிக்க வேண்டாம், எந்த உயர்நீதிமன்ற உத்தரவா இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் விளம்பர தட்டிகளை ஆயிரக்கணக்கிலே வைத்து தினம் தினம் பொதுமக்களுக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். காவல்துறை அதையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சம்பவம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சுபஸ்ரீ என்கிற இளம் பொறியாளர் தன்னுடைய 23 வயதில் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிற மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன பிறகும் கூட அந்த சம்பந்தப்பட்டவர் மீது ஆளுங்கட்சி பெரும்பவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்தாலும் இன்று வரையிலே காவல்துறை அவர்களை கைது செய்யவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். அப்படி என்ன அவர் வந்து தமிழகத்தை விட்டு போய் மறைஞ்சு எங்கேயாவது காஷ்மீருக்கு போயிட்டாரா என்ன 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 தேடி கண்டுபிடிக்க முடியல இவங்களால? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு கூட காவல்துறை இன்னும் அதில் அக்கறையோடு செயல்படவில்லை என்பதுதான் இன்னைக்கு நமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. எனவே இந்த சம்பவம் வன்மையான கண்டனத்துக்குரியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் இப்படியான விளம்பர தட்டிகளை அல்லது வாழ்த்து தட்டிகளை வைக்கிற பிறந்த நாளுக்கு வாழ்த்து தட்டிகளை வைப்பதை எங்கள் கட்சியில் எப்போதும் அனுமதிப்பதில்லை. இப்போதும் இந்த சம்பவத்துக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறோம். இது போன்ற போக்குவரத்துக்கு இடையூறு செய்கிற வகையில் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இனிமேல் யாரும் விளம்பர தட்டிகளை வைக்கக்கூடாது என்பதை எங்களுடைய கட்சியின் சார்பிலேயும் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த குடும்பத்தை பாதுகாக்கிற முழு பொறுப்பினையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். Thank you.